எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எஸ்கார்ட் டால் எழுதிய த பவர் ஆஃப் நவ் தமிழ் ஆடியோ புக் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு நல்ல லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு வர உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் நம்ம சேனலில் ரகசியம் சார்ந்த எல்லா ஆடியோ புக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்கான ஒரு புக் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பேசிக்காக நம்ம நம்மளை எப்படி நினைப்போம், நான் வந்து ஒரு உடம்பும் மனசும் கொண்ட ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு சாதாரண மனசு மட்டும் கொண்ட ஒரு மனிதர் கிடையாது, உடலையும் மனசையும் தாண்ட அப்பாற்பட்ட சக்தி உங்ககிட்ட இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்றதை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா நான் இந்த பதவிக்கு போகணும், இந்த பொருளை வாங்கணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்ன்றது நம்மளுடைய இலக்கா இருக்கு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய இரண்டாவது கோல், அதாவது உங்களுடைய உடம்பும் மனசும் அனுபவிக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர, உண்மையா உங்களுடைய ஆன்மாவுக்கான சந்தோஷம் என்ன, உங்க பிறப்போட முழுமையான குறிக்கோள் என்ன? நம்ம எல்லாருக்குமே ஒரே குறிக்கோள் தான். அது என்னன்னா நம்ம ஞானத்தை அடையிறது. இந்த ஞானத்தை அடையிறதுன்றது நம்ம பல வருஷம் தவம் பண்ணி புத்தர் மாதிரி காட்டுக்குள்ள உட்காந்து தவம் பண்ணி இப்படிலாம் அடையணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சாதாரண பொதுமக்கள் வாழ்க்கையில இருந்துகிட்டே நிச்சயமா நம்மளாலையும் ஞானத்தை அடைய முடியும். அப்படி நீங்க இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம், பொருள், புகழ் எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு மட்டும்தான், உங்களை உணர்ந்து நீங்க யாருன்றதை நீங்க தெரிஞ்சிட்டா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்படுற எல்லா பௌதீக பொருளும் உங்க பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதை தான் இந்த புக் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி, ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, ஞானம்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதிலுக்கு நம்ம ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ரோட்டோரத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். 30 வருஷமா அவன் அந்த ரோட்டு ஓரத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை தாண்டி ஒரு மனுஷன் போறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அவன் வந்து அந்த பிச்சைக்காரன் கிட்ட சொல்றான், ஐயோ உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த மனுஷன் பிச்சைக்காரன் கிட்ட சொல்றான். அப்போ அந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு பழைய பாக்ஸ் மேலே உட்காந்துருக்கான். அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த ஆள் கேட்டதும் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன், இது இங்கே பழைய பாக்ஸு, இங்கே கடந்துச்சு, நான் உட்கார்றதுக்காண்டி அதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் கேட்குறான், நீ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் திறந்து பார்க்க முயற்சி பண்ணல, எதுவும் இருக்காது, காலியாக தான் கிடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்றத பாரு அப்படின்னு கேட்டோட்டு அந்த பிச்சைக்காரனும் அதை முயற்சி பண்ணி அந்த பாக்ஸை திறந்து பார்த்துருக்கான். அந்த பாக்ஸை திறந்து பார்த்தோட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக தங்கம் இருந்திருக்கு. இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி, அந்த எதிரில் இருக்கிற அந்த நபர் மாதிரி தான் இந்த புக்கும் சரி, நம்ம சேனலில் இருக்க வீடியோஸும் சரி, எஸ்கார்ட் டாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கிட்டே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பாக்ஸ்குள்ளே இவ்வளோ விஷயம், ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு ஆண்டி காத்துட்ருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்காம உங்களை சுற்றி தேடிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் தான் அந்த பிச்சைக்காரனான்றதை கேட்கலாம். இல்லை, நீங்கள் பிச்சைக்காரன்றதை நான் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, தனக்குள்ளே இருக்க சக்தியும் தனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தையும் தேடி கண்டுபிடிக்காத எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அவன்கிட்ட எவ்வளோதான் சொத்து இருக்கட்டுமே, அவனுக்குள்ளே இருக்கிற அமைதியும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறவன் தான் முதல் பிச்சைக்காரன். நீங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கும் புகழுக்கும் இருக்கிற சக்தியை விட உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் சக்தி அதிகம், வேல்யூ ஜாஸ்தியான ஒரு பொருள். ஸோ இந்த புக்கும் சரி, நம்மளுடைய சேனலும் இந்த உலகத்துக்கு அளவற்ற விஷயங்களை கொடுக்கறத நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஸோ இந்த ஞானோன்ற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் சொல்லணும்னா, அது சாதாரண மனுஷனை தாண்டி, ஒரு மனசை தாண்டி ஒரு கடவுள் நிலை, ஒரு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டினே சொல்லலாம். இந்த நிலையில் உங்களுக்கு எந்த அகங்காரமும் இருக்காது, எந்த கோபமோ, எந்த போட்டி பொறாமையோ, எந்த தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் நீங்கள் இருப்பீங்க. இந்த நிலை தான் உங்களுடைய உண்மையான நேச்சுரலான ஸ்டேட்டு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷனோட நேச்சுரலான ஸ்டேட்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை யாராலையுமே அளக்கவே முடியாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. அது உங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுடைய பேரை தாண்டி, உங்களுடைய உருவத்தை தாண்டி எல்லாத்தையும் கடந்தது அது. நம்ம ஒரு மாயையில் சிக்கிட்டு இருக்கிறதுனால மட்டுமே அதை நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அந்த எபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முதல்ல அந்த மாயையை விட்டு நம்ம வெளியே வரணும். ஸோ அப்படி நம்ம வெளியே வரும்போது காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும், எல்லாமே உங்களுக்கு லேசாக இருக்கும். உங்களுக்குள்ளே சுற்றி என்ன நடந்துட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்குடியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய சொத்தாகவே இருக்கும்.
எந்த பயமும் எழாது, எந்த பிரச்சனைகளும் வராது. நீங்கள் போர்க்களத்திலே உட்கார்ந்துருந்தாலும் அமைதியாக உட்கார்ந்துருப்பீங்க. இந்த ஞானம்னா என்னன்றதை புத்தர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோகங்களும் முடிவுக்கு வர இடம் தான் இந்த ஞானம்னு சொல்லியிருக்காரு. எண்ட் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ நான் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன். ஸோ இந்த ஊரில் இந்தந்த விஷயம் இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற விஷயம் அப்போ என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்களா, அது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உன்னால் அது ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்றத உணர முடியும்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி புத்தரோட டெஃபினிஷனில் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும், எண்ட் ஆஃப் சஃபரிங். இந்த ஞான நிலையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே என்னென்ன சந்தோஷம் இருக்குன்றத நீங்கள் வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயம். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னுடைய இருத்தல், என்னுடைய பீயிங். அதாவது நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறதே நான் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மனிதனாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையாக அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுடைய இருத்தலுன்றது அழிவே இல்லாதது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் நான் பிறந்தனே, எனக்கு ஞாபகம் இருக்கே என் பர்த்டே டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உங்கள் உடம்பு பிறந்ததே தவிர உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த நாள் தான் பிறந்ததுன்றதை உங்களால் சொல்லவே முடியாது. அது பல வருஷமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதுக்கு அழிவும் கிடையாது. ஸோ உங்கள் உடம்பு அழியும், ஆனால் உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி அழியாது. அந்த சக்தி கண்ணுக்கு முன்னாடி உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் யாராலையுமே அதை அழிக்க முடியாது. உங்ககிட்ட இருந்து அதை யாராலையுமே எடுத்துக்கவும் முடியாது. உங்களால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஆழமாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்கள் மனசை கொண்டு நீங்கள் சிந்திச்சா நிச்சயமாக உங்களால் உள்ளே போக முடியாது. ஆனால் நீங்கள் முழுசாக இந்த சூழ்நிலையில், ப்ரெசன்ட் நிலையில் நீங்கள் விழிப்போடையும் ஃபுல் விழிப்பு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன இருக்குது, இந்த மோமெண்ட்டில் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மனசை யூஸ் பண்ண தேவையில்லை, எந்த கடும் பயிற்சிகளும் தேவையில்லை, உங்களுடைய உடம்பு எந்த ஒரு இடத்துலையும் தேவைப்பட போகிறதில்ல. எல்லாமே முழுக்க முழுக்க நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுக்க போகிறீங்க. ஸோ முழு விழிப்பு நிலையில் நீங்கள் இருந்து உங்களை நீங்கள் உணரணும். இதை நீங்கள் எந்த மகான்கிட் புக் எடுத்து பார்த்தாலும் ஃபீலிங் த ரியலைசேஷன் தான் இருக்கும். நீங்கள் வள்ளலார் புக்கில் எடுத்து பார்த்தாலும் இதாக இருக்கும், விவேகானந்தர் புக்கில் எடுத்து பார்த்தாலும் இதுவாக தான் இருக்கும், மகரிஷி புக்கில் எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்கும், புத்தர் புக்கில் எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்கும், ஏன் மதர் தெரேசா புக்கில் எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்கும், தாமஸ் ஆல்வா எடிசன் புக்கில் எடுத்து பார்த்தாலும் இதே தான் இருக்கும், மகாபாரதத்துலேயும் இதே தான் இருக்கும், குரான்லேயும் இதே தான் இருக்கும், பைபிள்லேயும் இதே தான் இருக்கும், குரு சாஹிப் புக்லேயும் இதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருத்தலை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த இருத்தலோட மீனிங்கு, இந்த டெஃபினேஷன்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன, கடவுளை குறிக்கிறாங்களோ, கடவுளை தான் இப்படி நம்மளையோட இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அடுத்ததாக அப்போது என்ன ஒரு கடவுள்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் தான் கடவுளா, அப்போ நான் ஏன் ஒரு மனுஷன், நான் தான் கடவுள்ன்றத சொல்லிக்க ஏற்றுக்க மறுக்கிறான் அப்படின்றவங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த கடவுள்ன்ற வார்த்தைக்கு நம்ம சரியாகவே இன்னும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. கடந்த 1000 வருஷங்களாக இந்த வார்த்தைக்கு எனக்கு ஒரு சரியான மீனிங் கிடைச்சது ஒரு பெரிய சக்தி, ஆனால் ஒரு பெரிய ஆள், எல்லாமே அவரால் தான் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் அதோட உண்மையான தாற்பரியம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கடவுள்ன்றவர் இந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டது தான் அவரோட சக்தி. ஸோ இதை நம்ம வெறும், ஆனால் இப்போ இந்த காலத்தில் நம்ம கடவுளை எப்படி சொல்கிறோம், என் கடவுள் பெருசு, உன் கடவுள் சின்னது, ஸோ என் கடவுள் தான் உண்மை, எனக்கு கடவுளே இல்லை, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த அகங்காரத்தை கடவுள் மூலமாகவே இப்போ நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையாக கடவுள் அப்படின்றவர் வந்து ஒரு க்ளோஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். அவருக்கு நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய மனசு உருவாக்குற எந்த ஒரு உருவத்தையும் அவருக்கு உங்களால் கொடுத்துட முடியாது. நம்ம கடவுள்னு நினச்சாலும் சரி, என்னுடைய இருத்தல், நம்மளுடைய இருத்தல்னு நினச்சாலும் சரி, இந்த ரெண்டுத்துக்குமான சரியான தெளிவை நம்ம இன்னும் அடையலை. வார்த்தையாலேயே இந்த ரெண்டு விஷயத்துக்கு பொருள் கொடுக்க முடியலன்னா நம்ம உருவத்தால் அதை இது சித்தரிக்கவே முடியாது. கடவுள்ன்றவர் நம்மளுடைய ஆன்ம ஒளியாக தான் இருப்பாரே தவிர அவர் உருவமற்றவர். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம ஒளியாக தான் இருக்கார். கடவுள்ன்றவரை ஒரு அளவற்ற பேராற்றலை ஒரு அளவான ஒரு உருவத்துக்குள்ளே உங்களால் அடக்கிட முடியாது.
அதாவது இது எதை குறிப்பிடுதுன்னா, உங்களுடைய மனசுல ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி இதுதான் அவரு அப்படின்ற மாதிரி உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு உருவமே கிடையாது, அவரை நீங்க உணர மட்டும்தான் முடியும். அந்த உணர்வு உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா, நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். ஸோ இந்த புக்கு அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பா இருக்குன்றத நான் நம்புறேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்போ நான் தான் கடவுள், எனக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஏன் அந்த உண்மையை என்னால் அனுபவிக்க முடியல, ஏன் ஒரு கடவுள் நிலையில் இருந்து என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியல, அப்போ எனக்கும் அதுக்கும் இருக்கிற தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு தான். உங்களுடைய மனசு எண்ணங்களை உருவாக்கி உங்களை இன்னும் கஷ்டத்துக்குள்ளே ஆழ்த்திட்டு இருக்கு. நம்ம செய்கிற மிகப்பெரிய இன்னொரு தப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிக்கிறது. இந்த யோசிக்கிறது பாதியிலே பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மையானதை ரியலைஸ் பண்ணாமல் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம எல்லாருமே மாட்டிக்கிறோம். ஸோ இது எல்லாருமே நம்ம பண்ணுறதுனால, ஸோ அவங்களே பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் இந்த திங்க் பண்ணுறதுல ஒரு தப்பு இல்லை, நம்ம இப்படியே இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறத தப்பு இல்லை, இது எல்லாருக்குமே நடக்கிற நார்மல் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டோம். உங்களுடைய மனசோட சத்தமே உங்களுடைய உள்ளுணர்வை பேச விடாமல், அதை கேட்க விடாமல் உங்களை தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்திக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு பேரியர். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வண்டி சாவியவோ இல்லை ஏதோ ஒரு வேல்யூபிளான ஒரு பொருளை உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ ஞாபக மறதினால நீங்கள் எங்கேயோ தேடிட்டுருக்கீங்க, உங்கள் முழு வீடியும் தேடி பார்த்துட்டீங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது, நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. முதல்ல இங்கே வந்தோம், அதுக்கப்புறம் இங்கே உட்காந்தோம், அது பண்ணோம் இது பண்ணோம் ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன கொஞ்சம் கேப்பில் உங்களுக்கு 1000 யோசனை வரும். ஒரு வேளை நம்ம வந்த பஸ்ஸில் விட்டுருப்போமா, இல்லை ட்ரெயினில் எங்கேயாச்சும் விட்டுருப்போமா, இல்லை ஆஃபீஸில் மறந்து வச்சுட்டு வந்துருப்போமா, இல்லை எங்கேயாச்சும் நம்ம பாக்கெட்லேருந்து விழுந்து வச்சு அப்படின்ட்டு நடக்காத ஒரு விஷயத்த உங்கள் மனசு ஒரு 10 செகண்டில் அவ்வளோ கதையும் கற்பனை பண்ணி கொண்டு வந்து ஒரு பொய்யான நம்பிக்கையை உருவாக்கி உங்களே பயங்காட்டி யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை நம்ம ஆட்டோவில் வரும்போது விழுந்திருக்குமோ, ஒரு வேளை நம்ம நடந்து வரும்போது ரோட்டில் விழுந்திருக்குமோ அப்படின்னு 1000 யோசிக்கலை க்ரியேட் பண்ணி உங்களுக்குள்ள அந்த பயத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் உங்களை டென்ஷன் பண்ணி பார்த்துரும். அப்போ இது எல்லாம் செய்கிறது யார், எதிர்க்க இருக்கிற மனுஷனா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசு தானே இவ்வளோ பொய்யான கதையை கெட்டி உங்களை நம்ப வச்சு ஓட வச்சுட்ருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணம், உங்களுடைய பயம், உங்களுடைய பயத்தோட விளைவாக நீங்கள் அதை நம்புறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்கள் பாக்கெட்டில் தான் அந்த சாவி இருக்குன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஒரு நிமிஷத்தில், அந்த ஒரு மணி நேரம் தேடின பதட்டம் டென்ஷன் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் கரைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதையும் உங்களுடைய விழிப்புணர்வு ஒரு சில டைம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இது காட்டுது, என்னுடைய பாக்கெட்டில் தான் என் சாவி இருக்குது அப்படின்றது. ஆனால் உங்கள் மனசு 2 நிமிஷத்தில் என்னென்னலாம் உருவாக்கிடுச்சு பார்த்தீங்களா. உங்களையும் உங்களுடைய உண்மையான நிலையையும் தடுக்கிறது உங்களுடைய மனசு தான். தத்துவ ஞானி டெஸ்கிரேட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முழு உண்மையும் ஒரே சென்டென்ஸில் அடக்கிட்டாரு, நான் நினைக்கிறேன் நான் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் எதை குறிப்பிட வராரு, மனுஷங்க பண்ணுற பேசிக்கான தவறு என்னன்றதை சொல்லியிருக்காரு. நம்ம நம்ம லெவல்லேருந்தே யோசிப்போம், அந்த லெவல்லேருந்தே அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசனையில் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு உண்மை என்னன்றது தெரியாது. நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, ஒரு சாதாரண மனசில் நிலையிலேருந்தே நம்ம பார்க்கும்போது எல்லாத்துலேயும் பிரிவினை பார்ப்போம், எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக பிரச்சனைகளும் சங்கடங்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம நம்ம மனசுலேருந்து நம்ம மனசோட கண்ணிலருந்தே நம்ம எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் உண்மையான ஞானோன்றது முழுமையான ஒரு நிலை, அந்த நிலையில் நீங்கள் ஒருத்தர் தான், அதாவது உங்களுடைய விழிப்புணர்வு தான் எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும். அது பாதினாலேயே உங்களுக்கு எல்லார் மேலே இருக்க கோபம், மனஸ்தாபங்கள் எல்லாமே மறந்து போன ஒரு நிலையாக இருக்கும். அந்த இடத்துல முழு அமைதி மட்டும்தான் இருக்கும். மொத்த உலகமும் வெளியால் வீட்டால் எல்லாருமே உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் தான் தெரிவாங்க. அந்த நிலையில் நீங்கள் உங்களுக்குள்ளே இன்னும் ஆழமாக போக 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 ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்ககிட்ட நிரந்தரமாக இருக்கும். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், வாழ்க்கையில் நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வந்துட்டுருக்கும். உங்களுக்குள்ளே இருந்தும் சரி, உங்களுக்கு வெளியே இருந்தும் சரி, அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனசுமே உங்களை அடிமையாக வச்சுருக்கும். நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்டாக இருக்கிற பிரச்சனையே நம்மளுடைய மனசோட காரணம்தான். அதிலிருந்து நம்ம வெளியேறணும்னா நிச்சயமாக நம்ம ஞானத்தை அடைஞ்சுதான் ஆகணும். நம்ம மனசோட கண்ணோட்டத்திலேருந்தே நம்ம பார்க்கும்போது
எல்லாத்துக்கும் இடையில ஒரு ஒரு திரையை போட்ட மாதிரியே இருக்கு. எல்லாத்துக்கும் இதுதான் கான்செப்ட்னு காட்டுது, இவன் அவன் இது அது அப்படின்னு லேபிள் பண்ணி காட்டுது, இந்த பொருட்களை பெருசா காட்டுது, வார்த்தைகளை உச்சரிப்பை ரொம்ப முக்கியமா காட்டுது, இது அது அவங்க அது அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு கொண்டு வருது. நம்மளுடைய உண்மைக்கும் பொய்யுக்கும் நடுவில் இந்த ஒரு ஸ்கிரீனை கெட்டி அது உண்மையான உறவுகள் எது, எனக்கும் என் உள்ளுணர்வுக்கும் என் ஆள் மனசுக்கும் இருக்கிற உறவு என்ன, எனக்கும் என்னை சுற்றி இருக்க மனுஷங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன, எனக்கும் இயற்கைக்கும் இருக்கிற உறவு என்ன, எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு என்ன, இது எல்லாத்தையுமே மறந்து எல்லாத்துக்கும் நடுவுலையும் ஒரு மாயின்ற ஒரு திரையை போட்டு எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து காட்டுது. இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்குள்ளே சுயநலன்ற எண்ணம் தோன்றுது. இந்த சுயநலன்ற எண்ணம் தோணும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மள்கிட்ட அன்பு குறையுது. அன்பு குறையும் போது அதர்மம் தலை தூக்குது. அதர்மம் தலை தூக்கும் போது பிற மக்களையும் சரி மனுஷங்களும் சரி எல்லாத்தையுமே நம்ம துன்புறுத்துறோம். நம்மளே நம்மளுடைய உடம்பு எல்லாத்தையுமே நம்ம கஷ்டப்படுத்துறோம். இந்த மாதிரி உங்க மனசு உங்களுக்கு தர தொந்தரவை நீங்க நம்பி பாரதி போறதுனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொடர்ச்சி அதே பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு. அதையே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் மனசு காட்டுற பாதையிலே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் இது எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. நம்ம சிந்திக்கிறதே நம்ம அதிகமாக யோசிக்கிறதே இன்னைக்கு காலத்தில் ஒரு நோயாகவே மாறிட்டுருக்கு. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, உங்களை சுற்றி இருக்க யாருக்கோ சரி இல்லை உங்களுக்கே சரி ஏதாச்சும் ஒரு நோய் வரும்போது ஏன் இது வருது நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, நான் நேற்று நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், மலையில் நடஞ்சேன், இல்லை நான் ரொம்ப குடிப்பேன், ரொம்ப டென்ஷன் ஆவேன், அதனால தான் எனக்கு ப்ரெஷரு, நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவேன், அதனால தான் எனக்கு சுகரு, நான் எல்லாத்தையும் போட்டு கவலைப்படுவேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஒரு மனுஷனுக்கு ஒரு நோய் அப்படின்றது ஏன் வருதுன்னா, எல்லாமே எல்லை மீறி போகுது அப்படின்ற கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே போயிட்டுருக்கான் அதர்மத்தில் அப்படின்றதுனால தான் நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணுது. அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு அணுக்கள், அதாவது அதை பிரித்து இன்னும் மல்டிப்ளை பண்ணாமையோ டிவைட் பண்ணாமையோ அதோட ப்ராசஸை எங்கேயுமே தடுக்க போகிறதில்ல. ஆனால் அவன் ஓவராக எல்லை மீறி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனை நோய் தாக்குது. ஸோ இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனசுன்றது மிகப்பெரிய ஆயுதம். அதை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு கரெக்டாக உதவி பண்ணும். ஸோ அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் நம்மளையே அழிக்கக்கூடிய சக்தியாக அது மாறும். நீங்கள் அதை தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை யூஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஒரு மனசாக ஏன் நினைக்கிறது தப்புன்றத நம்ம முதல்ல சொன்னோன்றது. ஸோ இது முழுசாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மாயை. இந்த இதுலேருந்து நம்ம வெளியே வந்துதானோ நம்ம மனசுன்றது ஒரு ஆயுதம். ஸோ இந்த மனசுன்றது ஒரு ஆயுதத்துக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பிஸ்னஸில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 10 பேர் வேலை பார்க்குறவங்க கிட்ட நான் தான் ஓனர், நீ இதை செய் அதை செய்யின்னு நான் தான் உங்களை அசைன் பண்ணணும். அவங்க அந்த வேலையை எனக்கு பார்த்து கொடுத்துட்டு போவாங்க, இதுதான் அவங்களுடைய வேலை. நான் தான் இந்த கம்பெனிக்கு முதலாளி. ஸோ நான் வேலை சொல்கிறத அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போகிறத அவங்க வேலையாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் என்னுடைய பொறுப்பை ஒரு ஓனருன்ற இடத்த நான் இன்னொரு வேலை செய்கிற ஆள் கையில் கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன தோணுதோ, அவனுக்கு சரியான நாலேஜ் இல்லைனாலும் சரி அவனுக்கு சரியான அனுபவம் இல்லாட்டியும் சரி அவன் அவனுக்கு என்ன தோணுதோ அதுபடி அந்த கடையை அந்த கம்பெனியை நடத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி நடத்தும் போது முழு பொறுப்பை நான் இன்னொரு வேலை செய்கிறவங்க கையில் கொடுத்துட்டு ஐயோ லாஸ் ஆகிடுச்சு ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே தான் ஆகும். நீங்கள் பொறுப்பை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் கரெக்டான வழியில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. இப்போ இதே மாதிரி தான் உங்களுடைய மனசுன்றது உங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள். அவன் வந்து உங்களுடைய ஒரு சர்வன்ட் மாதிரி. நீங்கள் இப்போ போய் சொல்லணும் எனக்கு இது தேவைப்படுது, நம்மளுடைய வளர்ச்சிக்கு இது தேவைப்படுது, ஸோ இதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காண்டி முயற்சி செய்கிறது தான் உங்களுடைய மனசு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொத்த உடல் சார்ந்த பொறுப்பையும் உங்கள் மனம் சார்ந்த பொறுப்பையும் உங்கள் ஆன்மாவுக்கான பொறுப்பையும் நீங்கள் முழுசாக உங்கள் மனசோட கையிலேயே கொடுக்கும்போது அது எந்த பக்கம் பார்க்குதோ அந்த பக்கம் போகுது. எதை செய்யலாமோ எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ எல்லாரும் காமனாக என்ன தப்பு செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அது பார்த்துட்டு போகுது. உங்கள் மனசை நீங்கள் ஒரு வேலை செய்கிற கருவியாக மட்டுமே வச்சுட்டு உங்கள் ஆன்மாவுக்கான பொறுப்பையும் உங்கள் உடலுக்கான பொறுப்பையும் உங்கள் மனசுக்கான பொறுப்பையும் நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஓனராக இருந்துட்டு மனசை தேவைப்படுறதுக்கு வேலை செய்ய வைங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்ததாக இன்னொரு கேள்வி வந்திருக்கும், இதை எப்படி நான் ஒத்துக்கிறது, நான் முக்காவாசி நேரம் இப்படி தேவையில்லாமல் சிந்திச்சுட்டு இருப்பேன், எல்லாரும் மாதிரியும் நானும் எல்லாத்தையும் சிந்திக்க தான் செய்வேன், ஆனால் என்னுடைய மனசை முழுக்க எனக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கும் எனக்கு பிடிச்ச பொருட்களை அடையிறதுக்கும் எல்லா நேரமும் என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும்.
இதுக்கான பதில் என்னென்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பசில் கண்டுபிடிக்கிறதுலையோ இந்த மாதிரி ஏதாச்சும் அறிவாக மூளை யூஸ் பண்ணி செய்கிறதுலையோ தான் நம்ம மூளையை யூஸ் பண்ணுறோன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். எப்படி ஒரு நாய் வந்து எலும்புகளை சவைக்கிறது அதுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அதே மாதிரி மனுஷனோட மனசுக்கு பிரச்சனைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட பாதி விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதோ ஒரு நியூஸோட பாதி கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மிச்சம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா உங்கள் மனசு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த அது ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு காட்டில் நடந்திருக்கும், ஆனாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கு உங்கள் மனசுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்னென்னு காரணம்னா, அந்தளவுக்கு அதுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது அவ்வளோ பிடிச்சிருக்கும். உங்களுக்கு தேவை தேவையில்லாம் ரெண்டாவது, ஆனால் அதுக்குள்ளே என்னன்றதை போய் பார்த்துடணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ இயற்கையாக சும்மாவே உங்கள் மனசு மாயையை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்களே உருவாக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் மனசை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, நான் நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருக்கேன் நீ பேசாத, நம்ம ஃபோனை கூட ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஆனால் உங்களால் உங்கள் மனசை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரி நான் ஒரு ரெண்டு நாள் நான் அமைதியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு உங்களால் போக முடியுமா? நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் உங்கள் மனசை கூட்டிகிட்டு தான் போகணும், எல்லாரையும் விட்டுட்டு போகலாம் ஆனால் மனசை கூட்டிகிட்டு தான் போகணும். ஸோ அதுக்கான பட்டன், அந்த ஆஃப் பட்டன் எங்கே இருக்குன்றதை யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த ஆஃப் பட்டனை யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், அப்போ நான் என்னுடைய சிந்தனையை தடுத்து நிப்பாட்டணுமா, என் மனசுலேருந்தான சிந்தனை வருது அப்போ அந்த சிந்தனையை நான் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் சிந்தனையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியும்? ரெண்டு நிமிஷம் கூட என்னால் ஒரு விஷயத்தை சிந்திக்காமல் யோசிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? மனசுன்றது சிந்திக்கிறதுக்கு தானே கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி உங்களால் எதுவுமே திங்க் பண்ணாமல் இருக்க முடியலை அப்படின்னா உண்மையான காரணம் என்னென்னா, உங்கள் மனசு வந்து உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சுயநினைவு இல்லாமல் உங்கள் மனசுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அனுமதி கொடுக்காமலே உங்கள் மனசு உங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் நீங்களாக எடுக்கிறதுக்கு தடுக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய முதல் சுதந்திரம் என்ன தெரியுமா? என்னோட கண்ட்ரோல் என் கையில் இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்கிற முதுகல் சுதந்திரம். ஸோ அப்புறம் தான் உங்களால் அடுத்தது அதை கிடைக்க நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்றதை யோசிப்பீங்க. முதல்ல என்னோட கண்ட்ரோல், என்னுடைய மனசோட கண்ட்ரோலும் என் உடம்போட கண்ட்ரோலும் என்கிட்ட இல்லை. ஸோ எங்களால் கை காலை கூட கட்டுப்படுத்திகிட்டு இருக்க முடியும், மனசு யோசிக்காமல் இருக்க மாட்டேங்குது, என்னால் என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ, உங்கள் சிந்தனை மேலே நீங்கள் விழிப்புணர்வு அடையும் போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. அதாவது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய நீங்கள் ஆழமாக உணர்றதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், உங்களை நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான அழகும் அன்பும் புதிய படைப்பாற்றலும் அமைதியும் ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷமும் அமைதியும் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். இந்த விஷயம் வந்து நீங்கள் உங்கள் மைண்டை தாண்டி உங்கள் மனசை தாண்டி முழு விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை அடைய முடியும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது உங்களுடைய மனசுலேருந்து நீங்கள் விடுதலை பெறுறது எப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், உங்கள் சிந்தனை மேலே நீங்கள் விழிப்பு நிலை அடையணும், அதாவது உங்கள் சிந்தனையை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி செய்ய முடியும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும், அதுக்கான பதில் என்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய், என்னுடைய குரல் என்னுடைய தலைக்குள்ளே கேட்குது, என் தலைக்குள்ளே நிறைய குரல்கள் கேட்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சைக்காட்டிஸ்ட்டை ரெஃபர் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரோடைய மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்குது, அது நம்மளுடைய மனசோட குரல். இவங்க என்ன பேசுவாங்கன்னா நம்மளுக்கு அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் தெரியும், அவங்களோட என்ன இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்றதை நம்மளால் யோசிக்க முடியும். எல்லா நேரங்கள்லையும் பல பேரோட குரலும் பல பேருடைய வாய்ஸும் அது உண்மையாக பொய்யான்றது தெரியாமல் கூட நம்ம மைண்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அந்த குரலை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கிற இந்த டைலாக்கையும் இந்த குரலையும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பைத்தியம் பிடிச்சவங்க, இந்த லூஸு மாதிரி இருக்கவங்க ரோட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்களா அவங்கக்கிட்டேயே அவங்க தனியாக பேசிக்கிட்டே மர்மரிங் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, அவங்க வெளியில் தெரிகிற மாதிரி சத்தம் போட்டு பேசிகிட்ருக்காங்க, ஆனால் நம்மளாக இருக்க இந்த நார்மல் பீப்புள் டீசன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு வெளியே கேட்குது, நம்ம வந்து மனசுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த குரல் வந்து நம்மளுடைய மனசோட குரல் வந்து ஏக
ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, நல்லது எது கெட்டது எது, பிடிச்சது எது பிடிக்காதது எது, எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த குரல் வந்து தேவையா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு கேட்டால், உண்மையாக பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லது எதையுமே சொல்லாது, கரெக்டான விஷயங்களை சொல்லவே சொல்லாது. ஒன்று கடந்த காலத்தில் நடந்ததாக இருக்கட்டும், இல்லை நடக்க போகிறது, இல்லை இன்னொருத்தருக்கு நடந்ததை வச்சு கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ணி தான் ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்டாக தப்பான இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இது வந்து, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கவலையாக மாறுது. ஸோ இது வெறும் சவுண்டாக இருந்து கேட்டிங்கன்னா அது கவலையாக உங்கள் மனசுக்குள்ளே ஒழிச்சிட்ருக்க ஒரு சத்தமாக கேட்குது. அதே விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள படம் மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, கற்பனையில உங்களுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் மூவியாவே தெரியுது, நீங்க பாக்குற ஒரு படம் மாதிரியே உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு சில நேரம் நடக்கிற நிகழ்காலத்துக்கு தக்கன மாதிரியே உங்க மனசுல இருக்கிற அந்த சத்தமும் அந்த குரலும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையில கடந்த காலத்துல நீங்க ஒரு பார்த்த விஷயமா தான் இருக்கும். என்னைக்காச்சும் நீங்க பார்த்த படத்துல இருக்கலாம், இல்லை என்னைக்காச்சும் நீங்க பார்த்த நாடகத்துல, இல்லை உங்க சுற்றுச்சூழல்ல வாழ்ற யாரோட வாழ்க்கையிலேயாச்சும் அது இருக்கலாம். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ்ட்ல இருக்க ஹிஸ்ட்ரியில இருந்து மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். பழைய கல்ச்சர்ல இருக்கிற, பழைய வாழ்க்கையில நீங்க பார்த்த, இல்லை உங்க பரம்பரை பரம்பரையா உங்க மனசுல வந்த ஏதோ ஒரு ஆழமா இருக்கிற ஒரு நம்பிக்கையோட விதையாதான் இருக்கும். ஸோ இந்த நிகழ்காலத்தோட கண்கள்ல இருந்துட்டு நீங்க பாஸ்ட்டை மட்டும்தான் ஃபியூச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து கண்டினியூஸா அவங்கள அவங்களே தண்டிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு அவங்களே துயரத்தை கொடுத்துக்கிட்டு, மனசுக்கு வலியையும் உடம்புக்கு நோயையும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், நம்மளுடைய மனசுலேருந்து வர அந்த குரல் தான். ஆனால் இதில் இருக்க ஒரு நல்ல விஷயமும் சொல்கிறேன், உங்களால் உங்கள் மனசுலேருந்து விடுதலை பெற முடியும். இது சும்மா கற்பனையால் உருவாக்குன ஒரு பழக்கம் தானே தவிர, ஆனால் உங்களை நீங்கள் முழுமையான ஞானத்தை அடைவியும், ஒரு நல்ல மனுஷனாக நீங்கள் வாழவும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஆள் உங்களுக்கு தப்பான டிசிஷனை கொடுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கிறதுனால உங்களால் அவரை எதிர்க்க முடியல. அப்படி இருக்க சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியுது அவன் தப்பான வழிக்கு தான் வழிவகுக்கிறான், ஆனால் நம்ம அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ சும்மா கேட்டுட்டு இருப்பீங்க, ஆனால் அவங்க செய்யற சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களே. அதே மாதிரி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க மனசு பேசுற குரல்ல நீங்க கவனிக்க போறீங்க. ஸோ என்னதான் அது பேசுது, என்னென்னலாம் சொல்லுது அப்படின்றத ரிப்பிட்டேட்டிவா ஒரு சில விஷயங்களை அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த மாதிரி கதையை சொன்னாலும் அது ஒரு தாட்குள்ள, ஒரே பேட்டர்னுக்குள்ள வர மாதிரியே இருக்கும். ஒரே விஷயத்த பல வருஷமா ரெக்கார்டு மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கவனிக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கே சொல்கிற மாதிரி செயல்படாதீங்க, ஜஸ்ட் கவனிங்க. ஒரு படம் மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். இதை தான் நான் வாட்சிங் த திங்கர்னு சொன்னேன். ஜஸ்ட்டு நீங்கள் கவனிக்க மட்டும்தான் செய்யணும், ஆனால் அதை சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொண்டு வராதுங்க. ஐயோ நான் ஏன் இவ்வளோ தப்பாக யோசிக்கிறேன், ஐயோ நான் ஏன் இவ்வளோ தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறேன், எனக்குள்ளே இவ்வளோ பயம் இருக்கான்னு உங்களுக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நீங்கள் எதுவுமே நீங்கள் கேர் பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த குரலை மட்டும் நீங்கள் கவனிங்க. அப்போ உங்களுக்கு கவனிக்கும் போது தான் தெரியும், நீங்கள் கவனிக்கிற உண்மையான விழிப்புணர்வு நீங்கள் பேசுகிறத கவனிக்கும். உங்களுடைய நீங்கள் விழிப்புணர்வு, ஆள் மனசு, சப்கான்ஷியஸ் மைண்டு, குண்டலினி சக்தி, நீங்கள் எப்படி வந்தாலும் ஒரே அது எல்லாமே ஒன்று தான் மீன் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கவனிப்பீங்க, ஆனால் உங்கள் மனசு பேசுகிறது உங்களுக்கு தனித்துவமாக தெரியும். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் வேற உங்கள் மனசு வேறன்ற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் உங்களை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதோட முதல் கட்டம். உங்கள் மனசை தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவீங்க, அது வெறும் எண்ணமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை ஜஸ்ட்டு நீங்கள் கவனித்து, இந்த மாதிரி உங்களுக்குள்ளே எழுற எல்லா குரலையும் ஜஸ்ட்டு கவனித்து நீங்கள் விழிப்பு நிலையை அடையும் போது நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷன் பார்ட்டோட அடுத்த கட்டத்தை அடையிறீங்க. நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க, சுயநினைவோட என்னென்ன சிந்தனைலாம் வருதுன்றதை நீங்கள் கவனிக்க தான் போகிறீங்க. இப்படி நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்குள்ளே இன்னும் ஆழமாக போகிறதா அர்த்தம். உங்களுடைய எண்ணங்களை தாண்டி, உங்கள் மனசை தாண்டி நீங்கள் இன்னும் உங்களுக்குள்ளே ஆழமாக போகிறீங்க.
இப்போ இதுல இன்னொரு நல்லதும் நடக்கும். நீங்க உங்க எண்ணத்தை ஜஸ்ட் கேக்குறீங்க, ஆனா அதை செயல்படுத்தவே மாட்டேங்கிறீங்க, அதுபடி நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதே உங்க மனசு அதோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனா நீங்க அவங்கள மதிக்காம நீங்க பாட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு கட்டத்துல போயிடுவாங்களே. அதே மாதிரி உங்க மனசு சொல்லிட்டே இருக்குது நீங்க இதை செய்ய இதை செய்யிட்டு, பட் ஆனா அது மோஸ்டா நெகட்டிவ் தாட்டும் நெகட்டிவ் கமெண்டும் கொடுக்கறதுனால நம்ம அது பேச்சை கேட்டு போறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையில நம்ம சிக்கிக்கிறோம். ஸோ நீங்க அந்த இடத்துல கரெக்டா ஜஸ்ட் நீங்க விழிப்பு நிலையில இருந்தா மட்டுமே போதும், உங்க மனசு அமைதியாயிடும். எந்த அளவுக்கு அமைதியாகுதோ அந்த அளவுக்கு நீங்க நிம்மதியா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்க மனசு பொறுமையா அமைதியாக அமைதியாக முதல்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் அமைதியா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்க இன்னும் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரும்போது ஜஸ்ட் நீங்க லிசன் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்குள்ள அந்த டைம் பீரியட் நிறைய ஆக ஆக நீங்க விழிப்பு நிலையில ரொம்ப நேரம் இருக்க இருக்க உங்களுக்குள்ள அந்த அமைதியோ இந்த மொமெண்ட்ல ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கிற அந்த சந்தோஷமும் உங்ககிட்ட அப்படியே இருக்கும். நீங்க இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு எந்த ஒரு எல்லையுமே கிடையாது, இது ஆதி அந்தம் இல்லாதது. நீங்க எந்த அளவுக்கு டீப்பா உங்களுக்குள்ள போறீங்களோ அமைதியை தேடி அந்த அளவுக்கு அமைதி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த இடத்துல டிசைட் பண்றீங்க, ஜஸ்ட் கவனிக்கிறீங்களா இல்ல அது பின்னாடியே போறீங்களான்னு தான் அர்த்தம். மொத்தத்தில் சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே டீப்பாக போகணும், உங்களுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போனீங்கன்னா சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் கூட நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளுணர்வோட கனெக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அலர்ட்டாகவே இருப்பீங்க, ரொம்ப விழிப்பு நிலையிலே இருப்பீங்க. உங்கள் மைண்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணுதுன்னு உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் முழு அதாவது ப்ரெசன்ட் மொமெண்டில் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பீங்க. அதனால பாதியே உங்களுடைய உடல் ரொம்ப அழகாகிக்கிட்டே இருக்கும், மெயினாக முகத்தில் நிறைய தேஜஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் மதர் தெரேசா முகத்தையோ இல்லை புத்தரோட முகத்தையோ இல்லை அன்னை அரவிந்தர் முகத்தையோ இவங்க முகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு எந்த ஒரு காஸ்மெட்டிக் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் அவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போயும் உங்களுக்கு தெரியும் இவங்க முழு விழிப்பு நிலையில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்க பியூட்டி வந்து அவ்வளோ அழகாக வெளியே தெரியுது. ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக உங்களுக்குள்ளே இருக்க பியூட்டியும் உங்களால் வெளியே கொண்டு வர வைக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மனசு முழுமையான நிலையில் சுத்தமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மனசோட சத்தம் இல்லாமல் அதை கடந்து நீங்கள் ஆழமாக போக போக ஒரு ஸ்டேட் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவாங்க, பியூரான ஒரு சுய நினைவோட ஒரு நிலை, அந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. அப்போ இருக்கும்போது உங்களுடைய இருத்தல் வந்து உங்களுக்கு ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்பலாம் சிந்திக்க மாட்டீங்க, ரொம்பலாம் உணர்ச்சிகளை கொட்ட மாட்டீங்க, ரொம்பலாம் உணர மாட்டீங்க. ஆனால் உங்கள் உடலும் சரி உங்கள் மனசும் சரி ரொம்பவே ஒரு அமைதி நிலையில் இருக்கும். அந்த நிலை வந்து ஒரு சுய நலம் இல்லாத ஒரு நிலை, எந்த ஒரு தாட் எந்த ஒரு தப்பான கருத்தும் பியூர் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு நிலை. உங்களை தாண்டி உங்களுக்குள்ள போகிறது தான் அந்த. ஸோ அது உங்களை விட அந்த சக்தி பெருசாக இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிற போது இருக்க சந்தோஷம், நீங்கள் இந்த உலகத்தில் என்ன பொருள் வாங்கினாலோ எந்த இது இருந்தாலும் உங்களால் அந்த சந்தோஷத்தை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஃபோக்கஸ்டாக அவ்வளோ விழிப்பு நிலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்குறது நீங்கள் ஆசைப்படுறதுலாம் தானே உங்கள் பின்னாடி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது பேர் தான் எஃபர்ட்லெஸ் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், நீங்கள் உண்மையாக நீங்கள் நீங்களாக இருந்தால் போதும். ஆனால் உங்கள் மனசு ஃபுல்லாக வந்து எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் ஃபுல் அமைதியில் ஃபுல் அவேக்கன் ஸ்டேட்டில் விழிப்பு நிலையில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த நிலையை பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாருமே இப்போ எல்லா புக்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய குருக்கள் கிட்டலாம் நீங்கள் போயினா படிச்சுக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு தனி மனிதனோட அனுபவம் மூலமாக மட்டும்தான் இதை உங்களால் உணர முடியும். எந்த புக்காக இருந்தாலும் சரி எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி ஜஸ்ட் உங்களுக்கு வழிகாட்ட மட்டும்தான் முடியும். ஒரு ஸ்வீட்டோட சுவை இந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடலாம், பட் ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அது என்ன டேஸ்ட்டு எப்படி இருக்கும் ஒரு ஸ்வீட்டுனா அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாருமே நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டில் நீங்கள் பார்க்க பார்க்க இன்டெப்த்தாக உங்களுக்குள்ளே நீங்கள் போய்கிட்டே இருக்க எல்லாமே சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான். எந்த முயற்சியுமே உங்களுக்கு அதிகபட்சமாக தேவைப்படாது, உங்களுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க, எந்த பொருளும் தேவைப்படாது, எல்லாமே உங்ககிட்டயே இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வாட்சிங் த திங்கர் உங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்க குரலை நீங்கள் கவனிக்கிறதுக்கு இன்னொரு சிம்பிளான வழியும் இருக்குது. ஏன்னா எல்லா நேரமும் நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து கதை மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே இன்டெப்தாக கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் இந்த காலத்துக்கு தக்கன இன்னொரு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. இதை வந்து நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து இதை நான் கண்டுபிடிச்சது. ஸோ வந்து எனக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தாட் இன்னொரு இடத்துல இருக்கும். இது நான் படிக்கிற காலத்துலேயும் சரி, நான் அந்த இடத்துல ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் உட்காந்துருப்பேன், ஆனால் என் தாட் எங்கேயோ இருக்கும். வீட்லேயும் சரி, இதே தான் என்னுடைய ஒர்க்காகவே இருந்துச்சு. நான் எந்த வேலையும் கரெக்டாக முடிச்சிருவேன், பட் ஆனால் என்னுடைய தாட் எங்கேயோ வச்சுக்கிட்டே நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எதையாச்சும் ஒன்று யோசிப்பேன், ஏதாச்சும் ஒன்று மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இப்போ செய்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. முந்தானால் அவங்க பேசுனது இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேசுனது, ஏதோ ஒரு சிந்தனையில் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு, இப்படி நம்ம திங்க் பண்ணுறதுனாலே எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் ஒரு வேஸ்ட்டாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணணும், இந்த திங்கிங்கே நம்மளை ஒரு இடத்த கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் என்ன வேலை செய்கிறனோ அந்த வேலையை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா புக்கு, பென்னு, நான் உட்காந்துருக்க டேபிள், சேரு, இங்கே இருக்க எல்லா திங்ஸுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ என்னோடய ஃபுல் அட்டென்ஷனும் இந்த மொமெண்ட்ல, ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இங்க என்னென்னலாம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணுது அப்படின்ற ஃபோக்கஸ் கொண்டு வர ஆரம்பிச்சேன். ஸோ அடுத்த கட்டமா எனக்கு அப்படி இருக்கும் போது ஓரளவுக்கு நான் விழிப்பு நிலையில இருந்தேன், தாட் டைவர்ட் ஆகாம போயிட்டே ஒரு நிலையில இருந்தேன். ஸோ இப்படி பண்றது மூலமா என்னோட தாட் ஓரளவுக்கு என்னோட கண்ட்ரோல்குள்ள, என்னுடைய மனசு ஓரளவுக்கு எனக்கு கண்ட்ரோல்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த டைம்ல எனக்கு டைவர்ஷன் இல்லாம நான் அந்த வேலையை ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நல்லா ஃபோக்கஸ்டா செய்ய ஆரம்பிச்சேன். இப்படி நம்ம செய்யறதுனாலே கொஞ்சம் நல்ல விழிப்பு நிலையை நல்லா அடைய ஆரம்பிப்போம். ஸோ எந்த ஒரு சிந்தனையும் வராது. இந்த சிந்தனை இல்லாத நிலையை தான் உங்களுக்கு தவம் இல்லை மெடிடேஷன் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமோ 10 மணி நேரமோ நம்மளால் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பட் ஆனால் நம்ம வேலை செய்யும் போதும், நம்ம வேலையை பார்க்கும்போதும், வெளியே போகும்போதும் நீங்கள் எண்ணம் இல்லாமல் இருந்தால் அதுவே தவத்தில் உட்காந்துருக்கே தானே அர்த்தம். நீங்கள் கண்ணை மூட வேணாம், நிமிந்து உட்கார வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தனை இல்லாத நிலையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் அதை கட்டுப்பாட்டில் சரியாக வச்சுட்டு இருந்தாலே நீங்கள் முழு தவத்தில் இருக்கிறது தான் அர்த்தம். இதுக்காக நீங்கள் ஏதாச்சும் ஒரு காவி வேஷ்டி கட்டிட்டோ காட்டில் உட்காந்துட்டு குடும்பம் எந்த சந்தோஷமும் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் நீங்கள் அப்படிலாம் வாழணும்னு அவசியமே கிடையாது. இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த சந்தோஷத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டே உங்களுடைய கோல், உங்களுடைய இலக்கான முழு தன்னை உணர்ந்துற நிலையிலையும் நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் மொமெண்டில் ஃபோக்கஸாக இருக்குது உங்களால் ஒரு சாதாரண வாழ்க்கையில் எந்த நேரத்துலனாலும் உங்களால் செய்ய முடியும். நார்மலாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களால் ஃபுல் விழிப்பு நிலையில், ஃபுல் அட்டென்ஷனில், ஃபுல் ஃபோக்கஸில் இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எங்கள் வீட்டு படிக்கட்டை நான் இறங்கிட்டிருக்கேன் இல்லை எங்கேயாச்சும் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்னுடைய முழு கவனத்தையும் நான் நடக்கிறதுலையோ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்னுடைய ஒவ்வொரு அடியும் நான் கவனிப்பேன், நான் வைக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் கவனிப்பேன். ஸோ நான் உடுற மூச்சு காற்று எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்க பழகுங்க. இப்போ நீங்கள் உங்கள் கையை சோப் போட்டு கழுவிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் கையை சோப் போட்டு கழுவும் போது உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே கவனிங்க. எண்ணத்துக்குள்ளே டீப்பாக போகாதீங்க, ஜஸ்ட்டு உணர்வுகளை மட்டும் கவனிங்க. அந்த சோப்பு பபிள்ஸோட சவுண்டு, தண்ணியோட சத்தம், இது எல்லாத்தையும் உணருங்க. அந்த சோப்போட மனம் எல்லாத்தையும் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஃபோக்கஸ்டாக நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஒரு கார்க்குள்ளே ஏறுறீங்கன்னா கார் கதவு மூடினதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் உங்களுடைய ப்ரீத்திங்கை கவனிங்க. அதாவது இந்த மொமெண்ட்டில், இந்த நேரத்தில் என் கவனம் எங்கேயுமே போகல, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, என் மனசு வேற எந்த இடத்துலயுமே இல்லை, முழு அமைதியில தான் இருக்கு. ப்ரெசன்ட் மொமெண்ட் தான் உங்களுக்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான நேரம். உங்களுடைய சக்சஸை டிட்டர்மைன் பண்றது நீங்க எந்த அளவுக்கு விழிப்பு நிலையில இருக்கீங்கன்றதை மட்டும்தான், உங்களுக்குள்ள நீங்க ஆழமா எந்த அளவுக்கு போய் ஃபீல் பண்றீங்க மட்டும்தான் முக்கியம். ஸோ நீங்கள் ஞானத்துக்கான பயணத்தில் முதல் அடி எடுத்து வைக்க வேண்டியது நீங்கள் வேற, உங்கள் மனசு வேறன்ற பிரிவினையை நீங்கள் இப்போ கொண்டு வரது தான். ஸோ நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது தான் உங்களுடைய மைண்டுலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சுய நினைவில் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த சுய நினைவு தான் உங்களுடைய வெளிச்சத்துக்கான பாதையாக இருக்கும். நீங்கள் இப்படியே சுய நினைவு விழிப்புணர்வுலேயே நீங்கள் இருக்க இருக்க உங்களுடைய மனசுக்குள்ள அந்த கேட்குற அந்த சத்தத்தோட குரல், இத்தனை நாள் தப்பாக எல்லாரை பார்த்து பேசிகிட்டு இருந்த அந்த குரல், உங்கள் மனசோட சத்தம், எண்ணங்களாக இருக்கட்டும், ஒரு நாள் ஒரு அமைதியும் சிரிப்பை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே அவ்வளோ அன்பை காட்டும். ஆனால் உங்கள் மனசுன்றது மிகப்பெரிய ஆயுதம், அதை நீங்கள் கரெக்டான வழியில் பயன்படுத்தினா மட்டுமே போதும்.
முழுமையான ஞானோன்றது உங்கள் எண்ணத்தை கடந்து வளர்ற ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததா உங்கள் எல்லாருக்கும் வர கேள்வி, அப்போ நான் சிந்திக்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் எப்படி என்னால் காலம் கழிக்க முடியும், எப்படி என்னால் வாழ முடியும், சிந்திக்காமே இந்த உலகத்தில் இருந்துடலாமா, எந்த எண்ணமுமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருந்துடலாமான்ற சந்தேகம் வரும். ஆமாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய மைண்டுன்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆயுதம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சும்மா உட்கார வச்சிடணும். ஆனால் மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 80-90% மக்கள் தொடர்ச்சியாக தேவையில்லாத எண்ணத்தையும் எதிர்மறையான எண்ணத்தை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே தொடர்ச்சியாக அதே செஞ்சுக்கிட்டதே இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் நிறைய எதிர்மறை விளைவுகளை சந்திக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, உங்கள் மைண்டை கவனிக்கணும். நீங்க கவனிக்காம விடுறதுனாலே அது இஷ்டத்துக்கு அது போறது, அது பின்னாடி நீங்க போறதுனாலே நிறைய எனர்ஜி உங்ககிட்ட இருந்து லாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. அது பத்தாததுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபினான்ஷியலா, ஹெல்த் வைஸா, மன ரீதியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலே நம்மளுக்கு இது ஒரு அடிக்ஷனா மாறிடுச்சு. அடிக்ஷனாக மாறிடுச்சுன்னு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நம்மளால் தடுத்து நிப்பாட்டவே முடியாது, அதை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. என்ன, என் கண்ட்ரோல் என்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது தான் அது நம்மளுக்கு அடிக்ஷனாக மாறிடுச்சுன்றது தெரியும். அது வந்து உங்களுக்கு ஒரு பொய்யான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பொய்யான சந்தோஷம் திரும்ப உங்களுக்கு வலியாக மாறும். சரி, நம்மளுடைய சிந்தனை எப்படி நம்மளுக்கு அடிக்ஷனாக மாறுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நம்மளை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மனசு தான் நம்ம அப்படின்றத நம்புகிறோம். அது சொல்கிறத செய்கிறோம், அது கொடுக்குற விஷயங்களை கண்டென்ட்டை நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி நம்ம நம்புறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுடைய சிந்தனையை அதாவது நிற்பாட்டவே முடியலை. உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு பிக்சர் உருவாது, உங்களை பற்றி நீங்களே ஒரு கருத்தோட நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அது எப்படி உருவாதுன்னா, நீங்கள் எந்த கல்ச்சரில் நீங்கள் வளர்ந்தீங்களோ, எந்த சமூகத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து ஆரம்பிச்சிச்சோ அதே சூழ்நிலையில் நீங்கள் அதே மாதிரி உங்களை பார்க்குறீங்க. ஸோ இப்படி பார்க்குறதுனால மெயினாக ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. இந்த ஈகோன்றது அகங்காரன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அகங்காரன்றது தொடர்ச்சியாக நம்ம எந்த எண்ணத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ அது மூலமாக உருவாகுது. இந்த ஈகோவே ஒரு பொய்யான நம்பிக்கை தான். நம்ம எந்த மாதிரி தப்பாக கண்டிஷன் பண்ணப்பட்டதுனால நம்ம மைண்ட் அதுக்கு பழகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக மாற்றவும், இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் பண்ணும்போது அது மாறவும் முயற்சி செய்யும். உங்கள் மனசை நீங்கள் அகங்காரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசண்ட்டு இன்றைக்கி இருக்கிற நிகழ்காலம் உங்களுக்கு முக்கியமாகவே தெரியாது. ஒன்று பாஸ்ட்டில் இருப்பீங்க, இல்லை வருங்காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி ஆக போகிறோம், என்ன நடக்க போகுதுன்ற பயத்தில் இருப்பீங்க. இது ரெண்டும் தான் அதுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த ஈகோ மோடு மைண்டில் இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது இருக்காது, உங்களுக்கு ஒரு ரிலீஸ் இருக்காது, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது, உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்க மாட்டீங்க. இந்த நிலையில் நீங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த பொருள்லாம் வந்துருச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் வந்து இந்த பதவிக்கு போயிட்டேனா, இவ்வளோ பணக்காரன் ஆயிட்டேனா, எனக்கு நிம்மதி கிடச்சிருச்சுன்னா, என் குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேனா, எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டேனா, நான் சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் மனசாக இருக்கிற வரைக்கும் உங்களால் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த நிமிஷம், இந்த பொழுது உங்களுடையது. இதை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க வேண்டியது உங்களால் இந்த மொமெண்ட்டில் எந்த அளவுக்கு விழிப்பு நிலையில் இருக்க முடியுதோ அது சார்ந்து இருக்குது. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் எழும். இயற்கை ஒவ்வொரு உயிரினமாக படைச்சிச்சு, ஒரு பறவை, விலங்கு இப்படி படைச்சி கடைசியாக மனுஷனை படைச்சி அவனுக்கு 6வது அறிவாக சிந்திக்கிற திறனை வச்சிருக்கு. அப்பேற்பட்ட பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைச்ச சிந்திக்கிற திறன், அதுவே நான் இல்லாமல் இருந்தா அந்த சிந்திக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லும்போது அப்போ நானும் ஒரு மிருகமாக தானே வாழ்ந்துட்டுருப்பேன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். இதுக்கான பதில் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த அறிவோ, இந்த சிந்தனையோ, இந்த மனசு கொடுக்கப்பட்டது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கு. ஆனால் அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. இன்னும் சிம்பிளாக சொன்னால், இந்த காலத்தில் நம்மளுடைய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், இது நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பின்னாடியே போயிட்டு இருக்கும் போது நீங்கள் அதுக்கு அடிமையாகிறீங்களே, அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியல, சொந்தமாக உங்களால் சிந்திக்கவே முடியல. அதே மாதிரி தான் உங்களுடைய மனசு ஒரு கட்டத்தில் அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டால் நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க, ரொம்ப சுதந்திரமாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஏன்னா உங்களுடைய வேலையே இந்த மொமெண்ட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் அதை செய்ய விடாமல் உங்களை பழசுலேயும் இல்லை வரப்போகிறதுலையும் வாழ வச்சு பயங்காட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையிலையாச்சும் நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இல்லைனா உங்கள் மனசே உங்களை அழிச்சிரும். உங்கள் மனசே ஒரு மான்ஸ்டராக மாறி உங்களை அழிக்கிறதுக்கான சக்தியாக உருவாயிடும்.
ஸோ இப்போ சிந்தனைன்னு சொல்கிறீங்களே சுய நினைவுன்னு சொல்கிறீங்களே இது ரெண்டும் ஒன்றான்ற சந்தேகம் வரலாம். இப்போ சிந்தனை அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகுது, அது ஒரு வகையான திங்கிங் தான். இந்த சிந்தனைன்றது சுய நினைவு இல்லாமல் உங்களுக்கு சிந்தனையே வராது, ஆனால் சுய நினைவு தான் உங்களுடைய நிலை. அது அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எந்த எண்ணம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நீங்கள் நீங்களாக இருப்பீங்க. இந்த ஞானம் அடைகிறதுன்றது வந்து உங்கள் எண்ணத்துக்கும் உங்கள் மனசுக்கும் ஒரு படி மேலே போய் நிற்க, அதுதான் கடவுள் நிலையா உணரப்படுது. ஆனா வந்து அது வந்து ஒரு படி கீழே வர்றது கிடையாது. ஒரு மிருகமாவோ ஒரு செடியாவோ நீங்க வாழ்றதுக்கு சொல்ல, நீங்க முழு விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். சோ இந்த ஞான நிலையில நீங்க இருக்கும் போது அப்பவும் உங்களுடைய திங்கிங் மைண்டை நீங்க வேலை செய்ய வைப்பீங்க, ஆனா தேவைப்படும் போது அது நீங்க ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ரொம்ப ஃபோக்கஸ்டா ரொம்ப கரெக்டா எடுப்பீங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு 1000 சந்தேகம் வரும், இதை செய்யலாமா வேணாமா, இது சரி வருமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு என்ன செஞ்சாலுமே இவ்வளோ சந்தேகம் வரும். ஆனால் இப்போது இந்த ஒரு ஸ்டேட்டில் ஓரளவுக்கு தெளிவான நிலையில் நம்ம இருக்கும்போது இதுதான் கரெக்டாக வரும், இது வேண்டாம் அப்படின்றத தேவைப்படுற இடத்துல உங்களோட திங்கிங் மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆஃப் உங்களுக்குள்ள அந்த நிம்மதியும் அமைதியும் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு டிசைட் பண்ணணும்னா அந்த நாள் முழுக்க ஒரு 10 மாதம் 1 வாரம் அதே தாட்டில் இருப்போம், இது சரி சொல்லாமா வேணாம் சொல்லாமா, இது சரிப்பட்டு வருமா வேண்டாமா அப்படின்ற யோசனையிலே இருப்போம். இப்போ ஜஸ்ட் நான் 1 செகண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்தளவுக்கு நம்மளோட மைண்டு வந்து எஃபெக்டிவாக இருக்குது. சிலவங்களுக்கு அவங்களுக்கு எது நல்லாயிருக்குன்றதே செலக்ட் பண்ணவே தெரியாது. ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாலுமே 10 ட்ரெஸ்ஸில் 4 ட்ரெஸ்ஸும் எது செலக்ட் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க மைண்டு வந்து ஒரு கிரியேட்டிவ் தாட் ப்ராசஸ்லேயே இல்லை, அவங்களுக்கு வந்து எல்லாமே பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்றதை அவங்களால சூஸ் பண்ணக்கூட முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்களா ஓவரா அவங்க தாட்குள்ளே அவங்க டீப்பாக அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால தான். பட் ஆனால் ஒரு விழிப்பு நிலையில் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு இதான் செட் ஆகும் அவ்வளோதான், அதை 1 செகண்ட் தான் நீங்கள் யோசிப்பீங்க, அதை போட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஸோ மனசுன்றது நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு கருவி தான். ஆனால் அதை வந்து இன்னொருத்தரை அடிக்கவோ இன்னொருத்தரை வந்து பழிவாங்கவோ அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ஒரு படி மேலே வந்து நின்று காமிச்சிடணும், இந்த மாதிரி ஈகோயிஸ்டானமாக நம்ம இதெல்லாம் பண்ணுறதுல எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. அவங்க வீட்டுக்கு அதை இவங்க வீட்டுக்கு அதையை தேவைப்பட்டு கேதர் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது, அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை இங்கே இருக்கிற பிரச்சனை பொது அறிவை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் கேதர் பண்ணி வச்சு இன்ஃபர்மேஷனை ஸ்டாக் பண்ணி நீங்கள் எதில் நல்லா ஆயிட்டீங்க, நீங்கள் ஏதாச்சும் படைப்பு திறனோட பண்ணுறீங்களா, இல்லை ஒரு உண்மையான கலைஞனாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிற்பியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயனாலும் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்குள்ளே நீங்கள் அவங்க உணரும் போது தான் அவங்களால அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடியும். அவங்க பிரச்சனையோட இறைச்சல்லையோ மனசோட இறைச்சலில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு என்ன தேவைன்றது கூட அவங்களால யோசிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்ற இருக்கிற நிலையில் அவங்க வந்து அவங்க மனசோட இதில் இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற விழிப்பு நிலையில் மட்டும்தான் இருந்திருக்காரு, எந்த ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளேயும் இன்வால்வே ஆகலை. மனசோட சத்தத்துலேருந்து வெளியே வந்து முழு விழிப்பு நிலையில் இருக்க போய் தான் அவரால் இவ்வளோ விஷயம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய எண்ணங்களை எப்படி நிப்பாட்டணுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம மனசை ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ப்ராப்ளம் எதுவுமே நம்ம மனசு பண்ணலை, இந்த ப்ராப்ளம் எதுவுமே நம்ம மனசு பண்ணலைன்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மனசால் உருவாக்கப்படுற எண்ணங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. இந்த எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்களுக்கு சக்தி அதிகம்னு சொல்கிறது அதனால தான். இந்த உலகத்தில் அதால் ஒரு படைப்பையும் கொண்டு வர முடியும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் அதால் உருவாக்கி கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடல் சார்ந்து மனசு சார்ந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற விழிப்புணர்வு சார்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம விழிப்புணர்வு அதுக்கு ஏதோ விடுதலை கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஏதோ நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஏற்படும். ஸோ அது உங்களுடைய விழிப்புணர்வு இது சரி இதை நம்ம செய்யலான்னு சொல்கிறதுக்கு தூண்டுறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசால் உருவாக்கப்படுற எண்ணங்கள் இதெல்லாம் உண்மையா அப்படின்ற சந்தேகத்தை கிளப்பி உங்களை செய்ய விடாமையும் தடுத்துட்ருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக உங்களுடைய உணர்வுகளை பற்றி பார்ப்போம். இந்த உணர்வுகள்ன்றது உங்கள் உடலோட ஒரு வகையான உங்கள் மனசு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்தோட ரியாக்ஷன் தான்.
ஸோ இப்போ எமோஷன்னா என்ன? ஒரு சில நேரம் நான் என்னுடைய எமோஷனில் மாட்டிக்கிறேன், என்னதான் நான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் எமோஷனில் மாட்டிக்கிறேன், அதுக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மனசுன்றது எண்ணங்கள் மட்டும் கிடையாது, மனசுன்றது எண்ணங்கள் ப்ளஸ் உணர்வுகள் தான் மனசு. ஸோ இந்த உணர்வுகள் வந்து உங்கள் எண்ணத்தோட ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கோபமான எண்ணத்தை நினச்சிட்ருக்கீங்க, உடனே உங்களுக்குள்ளே ஒரு கோபன்ற உணர்வு வரும். நீங்கள் ரொம்ப அன்பான ஒரு எண்ணத்தை நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு அமைதியும் ஒரு அன்பான உணர்வு இருக்கும். ஸோ இந்த உணர்வுகள்ன்றது உங்கள் மைண்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யாரையோ நான் அடிக்கணும் இல்லை யாரையாச்சும் ஒரு விஷயத்தை தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. அந்த எண்ணம் வந்து எனர்ஜி பெற்று உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ரியாக்ஷனை காட்டுது, அதுதான் உங்களுக்கு கோபமாக மாறுது. ஸோ அப்புறம் என்ன ஆகுது, உங்கள் உடம்பு வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகுது. அந்த எண்ணம் வந்து உங்களை பயம் காட்டுது, ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் உங்கள் மைண்டை கொண்டு உங்கள் பாடியோட காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயம்ன்ற ஒரு விஷயம் உருவாகுது. நிறைய ரிசர்ச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் பைபிளில் வந்து ஹோலி புக்ஸ் படி நீங்கள் போனாலும் சரி, பயம் தான் வந்து எந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக பயப்படுறீங்களோ அது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பயோன்ற ஒரு எமோஷன் வந்து பயோ கெமிஸ்ட்ரி படி நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் சீக்கிரமாக வேலை செய்கிற ஒரு எமோஷனாக செயல்பட்டுருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட்டு அந்த மனசோட குரல் கேட்கும்போது அதை கவனிங்கன்னு சொன்னல, அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு கோவோன்ற உணர்வோ இல்லை சந்தோஷன்ற உணர்வோ எந்த மாதிரி பயோன்ற உணர்வோ எந்த மாதிரி உணர்வு வந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதை ஜஸ்ட்டு கவனிக்க போகிறீங்க. நீங்கள் விழிப்பு நிலையில் இருந்துட்டு அதை கவனிக்க போகிறீங்க. அப்போது உங்களுக்கும் அந்த மனசுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது தெரியும். அந்த உணர்வு வந்து உங்களை ஏதாச்சும் தப்பான இதை பண்ண தூண்டும், ஆனால் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா மட்டுமே போதும். நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஆழ்ந்து போய் இருக்கும்போது இந்த மொமெண்ட்ல இந்த நொடியில உங்களால பிரசண்டாக இருக்க முடியாது. இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை கூட உங்களால் முழுசாக பார்க்கவே முடியாது. அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது உங்களுடைய எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் பார்க்குற எல்லா சூழ்நிலையும் உங்கள் மனசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சில பேரை பார்த்துருக்கலாம், அவங்க மனசுக்குள்ள நிறைய கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. அந்த கோபத்தோட விளைவாக அவங்க கிட்ட யார் பேசினாலும் எதிரில் இருக்கிற ஆளும் அவங்க கிட்ட கோபத்தை காட்டுற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, எமோஷ்னலாக அவங்களுக்குள்ள அந்த கோபம் இருக்கு, அதன் காரணமாக அது திரும்ப திரும்ப பல பேர் மூலமாக அவங்க கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நபருக்குள்ள இருக்கிற அந்த கோபம் ட்ரிகர் பண்ணி சுற்றி இருக்க மக்கள் எல்லாரையும் அவங்களே மேலே கோபப்படுற மாதிரி வைக்குது. ஸோ உங்களால் உங்களுடைய எமோஷன்ஸை ஃபுல்லாக உணர முடியலன்னா இந்த நொடியில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி கிட்ட உங்களோட கவனத்தை கொண்டு போங்க. உங்களுடைய பாடியை உள்ளே இருந்து நீங்கள் உணருங்க, உங்களுடைய எமோஷன்ஸை அப்போ நீங்கள் உணர்வீங்க. ஸோ இதை பற்றி பின்னாடி வர பாட்டில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுக்குள்ளே வர கேள்வி என்னவாக இருக்கும்னா, என்னுடைய எமோஷனை என்னுடைய மைண்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொன்னீங்க. ஒரு சில நேரம் என்னுடைய மைண்டு ஒன்று சொல்லுது, என்னுடைய எமோஷன் ஒன்று சொல்லுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த முடிவு எடுக்க தெரியாமல் நீங்கள் உங்கள் மனசு பேச்சை கேட்கவா இல்லை உங்களுடைய உணர்வு அதாவது எமோஷன் பேச்சை கேட்கவான்றத சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுடைய உணர்வை கவனிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எண்ணம் இருக்கோ அது மாதிரி உணர்வுகள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கோபமான எண்ணத்தை வச்சுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள கோபன்ற உணர்வு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெண்டு உணர்வையும் வெளியேற்ற முயற்சி பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது, உங்கள் எண்ணத்தையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட்டு கவனிக்க ஆரம்பிச்சிடணும். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ரெண்டு பசங்க டீச்சர் இல்லைன்னு நினச்சி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே இடத்துல எங்கேயோ டீச்சர் இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் பேசுறத சத்தம் இல்லாமல் ஜஸ்ட்டு கவனிக்க மட்டும் அந்த டீச்சர் செய்கிறாங்க. ஸோ அந்த டீச்சரை இருக்கிறாங்கன்றத அந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பசங்க அமைதியாயிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் மனசும் உங்கள் எமோஷனும் இங்கே அந்த பசங்களை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் டீச்சருன்ற இடத்துல நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு அமைதியாயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக தான் உங்களால் நிரந்தரமாக அந்த விழிப்பு நிலையில் உங்களால் இருக்க முடியும். ஸோ அப்போ என்னுடைய உணர்வை நான் கவனிக்கிறது என் எண்ணத்தை கவனிக்கிறத விட ரொம்ப முக்கியமானு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உங்கள் உணர்வை கவனிக்கிறதுக்கு நீங்கள் இதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. அதாவது அந்த நொடியில் கரெக்டாக சிந்திக்கிறோமா, என்ன மாதிரி உணர்வு இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அனலைஸ் பண்ணாதீங்க, கவனிக்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே, உங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு எந்த மாதிரியும் எண்ணமும் வராது. நீங்கள் அந்த நொடியில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனோட எனர்ஜியை மட்டும் கவனித்தா போதும். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல எந்த உணர்வும் இல்லாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் ஆழமாக உங்களுக்குள்ளே அந்த கவனத்தை செலுத்தி கொண்டு போய்கிட்டே இருங்க. உங்கள் உணர்வுனா என்னென்னா, உங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்துக்கு ஒரு கரண்ட்டு வந்தால் எப்படி இருக்கும், அது சுறுசுறுப்பாக உங்கள் உடம்பு ஃபுல்லாக சீறி வேலை பார்க்க ஆரம்பிக்கும்ல, அதுதான் உங்களுடைய உணர்வு. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் உணர்வை இந்த பொழுதில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன உணர்ந்துட்டுருக்கீங்கன்றதை கவனிக்க போகிறீங்க. இப்படி நீங்கள் கவனிக்க கவனிக்க உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உணர்வை கவனிக்காமல் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொரு தேவையில்லாத எண்ணம், நிறைய தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கி கொண்டு வரும். அதே மாதிரி உங்கள் தேவையில்லாத எண்ணத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா நிறைய தேவையில்லாத எமோஷனையும் கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் போது உங்கள் ஃபோக்கஸ் ஒரே இடத்துல வருது. ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, காரணமே இருக்காது, ஆனால் அவங்க இந்த மாதிரி நெகட்டிவான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த மொமெண்ட்டில் அவங்க ப்ரெசண்ட்டாக இல்லை, இந்த மொமெண்ட்டில் அவங்க விழிப்பு நிலையில் இல்லைன்ற காரணத்தினாலேயே அவங்க எதையாச்சும் நினச்சி சிந்திச்சு அந்த உணர்வை அவங்களுக்குள்ளே வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பயம் வர ஆரம்பிச்சிட்டாலே அந்த பயத்தோட விளைவாக அந்த எமோஷன் வந்து அவங்களுக்கு வலியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த வலியிலேருந்து அவங்க மனசு எமோஷ்னலாக நிறைய வலியை சந்தித்து அதுக்குள்ளேயே சிக்கிக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனசு எந்த இதுக்கான தீர்வு என்னன்றதை கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்காது, இன்னும் ப்ராப்ளத்தை பெருசாக்குறதுக்கான முயற்சியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஈகோ மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஈகோ இன்னும் நம்மளை நிறைய விஷயங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததான் உங்களுக்குள்ளே வர கேள்வி, நீங்கள் இந்த எமோஷனை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ எனக்குள்ளே ஒரு சில நேரம் இந்த பாசிட்டிவ் எமோஷன்ற ஒரு சில நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்களே அப்படின்னா யார், அதாவது திடீர்னு சந்தோஷம் வருது, திடீர்னு ஒரு அன்பு வருது, இவங்கெல்லாம் எந்த கேட்டகிரியை சாடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த சந்தோஷம், அன்பு இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்குது, அப்பப்போ கொடுக்கும். ஆனால் அதோடைய அந்த இன்னர் கனெக்ட்னஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கும். திடீர்னு ஒரு நல்ல அன்பு உங்கள் மனசுக்குள்ளே தோணும், திடீர்னு வந்து ஒரு இறக்க குணம் வரும், திடீர்னு சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ளே அந்த அமைதி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விழிப்புணர்வாக உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி தான் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்குள்ள ஓவரா அந்த உண்மையான அன்பும் அந்த சந்தோஷமும் வெளிப்படும் போது உங்களுக்குள்ள எந்த எண்ணமுமே இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல உங்களுக்கு எந்த எண்ணமுமே இருக்காது. ஒரு சிலவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க வாயிலேருந்து வார்த்தையே வராது. அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களால வாயிலேருந்து வார்த்தையே வராது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விழிப்புணர்வு, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி கூட அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால, அந்த நொடியில் அது ரொம்ப அவங்களுக்குள்ள ஆக்டிவ் ஆகி அதுக்குள்ளே கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம ரொம்ப அன்பாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்ச நேரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் டைம் தான் நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் வரும். அதுக்குள்ளே நம்ம மனசு ஓடோடி வந்து நம்மளுக்காண்டி சிந்தனையை கிளப்பி நம்மளை அதெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் பண்ணிடுது. ஸோ நீங்கள் முழுமையாக அன்பையும் சந்தோஷத்தையும் அமைதியும் உங்கள் மனசுக்கு கொடுக்கணும், உங்கள் ஆன்மாக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மனசோட சிந்தனைக்குள்ளே அதிகமாக போகக்கூடாது. ஆக்சுவலாக இந்த அன்பு, சந்தோஷம், அமைதி இதெல்லாம் ஒரு வகையான எமோஷனே கிடையாது, அது நம்மளுடைய உண்மையான கேரக்டரே அதுதான். ஆனால் இந்த எமோஷன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற மீனிங்கை தான் குறிக்கும். ஸோ புத்தர் சொல்லியிருப்பாரு, நம்மளுடைய துன்பத்துக்கும் வலிக்கும் காரணம்ன்றது ஆசை. நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம இந்த ஆசைகள்லேருந்து விடுபடணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது இந்த மனசு தான் உங்களுக்கு ஆசையெல்லாம் தூண்டும். இந்த பொருட்கள் வாங்கணும், ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் செய்யணும், இது எனக்கு தேவைப்படும், எனக்கு வேணும், இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் மனசு தான் தூண்டும். ஆனால் இந்த மனசு பேச்சு கேட்டு நீங்கள் ஓடும்போது தான் நீங்கள் இந்த ஆசைகள் பின்னாடியும் பொருட்கள் பின்னாடியும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் ப்ரெசண்ட்டாக நீங்கள் முழுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஞானி, நீங்கள் தான் என்லைட்டட் பர்சன். இவங்க எல்லாரும் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் மனசை அப்சர்வ் பண்ணுங்கள், கவனிக்க மட்டும் நீங்கள் செய்யுங்க, அது பேச்சை கேட்டு நீங்கள் பின்னாடி போகாதீங்க. எல்லார் மனசும் ஒவ்வொரு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, உங்கள் மனசு எப்போவுமே நீங்கள் தப்பு பண்ணாலும்
அரசு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் பேசும். அதாவது நம்ம இந்த சூழ்நிலையினால் நம்ம இப்படி பண்ணிட்டோம், இதனால் இது நடந்துச்சு, எப்போவுமே உங்கள் மனசு உங்களுக்கு சார்பாக மட்டும்தான் பேசுமே தவிர உங்களுக்கு எதிராக பேசவே பேசாது. அதே மாதிரி தான் எதிரில் இருக்கவனுக்கும் அவனோட மனசும் அவனுக்கு சார்பாக தான் பேசுமே தவிர அவனுக்கு ஆப்போசிட்டாக பேசவே பேசாது. எல்லா இடத்துலையும் நம்ம புத்தா புத்தான்னு குறிப்பிட்றதை விட நீங்களே ஒரு புத்தரை ஆறது தான் உண்மை. அதாவது புத்தர்னா என்ன, விழிப்பு நிலையில் இருக்கிற ஒருத்தர். அந்த விழிப்பு நிலைக்கு நீங்களே வாங்க. ஒரு வகையில் பார்த்தா நம்மளுடைய எமோஷ்னலாக நம்ம இந்த மாதிரி சிக்கிக்கிற பிரச்சனைகள் தான் நம்மளுடைய உடல் சார்ந்த நோய்க்கும் உடல் சார்ந்த வலிக்குமே காரணம். வெறுக்கிறது, அடிக்கிறது, கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது, கோவப்படுறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, பொறாமப்படுறது, இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ணி கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு வகையான வலி தான். இதெல்லாம் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்குள்ள சந்தோஷம் ஏற்படவே ஏற்படாது. நீங்கள் அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கலாம், ஆனால் வந்து அதில் கூட உங்களுக்கு சந்தோஷன்ற ஒரு விஷயமே இருக்காது. இந்த வலிகளில் ரெண்டு வகையான வலி இருக்குது. ஒரு வலி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் உருவாக்குனதை நினச்சோ, கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்சதை நினச்சோ அதையே நினச்சி ஃபீல் பண்ணி இப்படி ஒரு வலியை உருவாக்கிக்கிறது. இல்லைனா ஃப்யூச்சரில் என்ன ஆகிடும், நம்ம இது என்ன நடக்க போகுது அப்படின்றதுனால அப்படி ஒரு வலி கிரியேட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி ஒரு ப்ரெஷரையும் ஒரு பெயினையும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த பெயினை நம்ம டிசால்வ் பண்ணுறதுக்கு, இந்த பெயினை நம்ம கரைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் இந்த மொமெண்ட்டில் சந்தோஷமாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கிறது தான். உங்கள் சிந்தனைக்கு பின்னாடி போகாதீங்க, இப்போ இருக்கிறது மட்டும்தான் நிஜம். இந்த இடத்துல நீங்கள் அப்பா நம்ம விழிப்பு நிலையில் இருந்து இந்த மொமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரோட்டில் உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு கிட்டே எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், எவ்வளோ ஒரு நல்ல இடத்துல இருக்கோன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் எதையோ சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகையில் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷன்றது இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பி ப்ரெசன்ட் அட் த மொமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களுடைய உதவிக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.